நிரூபித்திருந்த போதிலும் மீண்டும் வலுக்கட்டாயமாக அந்த உறக்கப்பிள்ளை இருக்க வருகின்றனர். இந்த மோசடிக்காரர்களின் விளையாட்டு வெள்ளை பூண்டிலிருந்து சீனி ஊசி வரை இயங்கும் மோசடி கொள்கையாகும். குப்பி மற்றும் மெலம் ஆகியவற்றிலிருந்து இந்த உரம் செய்யப்படுகிறது. இதற்கு எதிராக முழு நாடும் கிளர்ந்தள வேண்டும். இந்த கப்பல் உரத்தை இறக்குமதி செய்ய முனையும் ஒப்பந்தக்காரர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். இப்போது இந்த நாடகம் போதும் தொற்று நோய் நாட்டிற்கு உணவு மற்றும் மருந்துகளை இறக்குமதி செய்யும் மோசடியாக மாறிவிட்டது. எமது நாட்டின் பயிர் மண்ணை அளிக்கும் உர இறக்குமதிக்கு எதிராக இந்த நாட்டு மக்கள் கலந்தள வேண்டும். கரும உர திட்டம் என்று அழைக்கப்படுவதால் விவசாயம் வீழ்ச்சியடைந்துள்ளது. தவறான உணவு கொள்கை மற்றும் மோசடி கொள்கை இதற்கு பங்களித்துள்ளது என அவர் தெரிவித்துள்ளார். கனடாவில் நடுக்கடலில் கப்பல் தீப்பிடித்து எரிந்தது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கனடாவில் பிரிட்டிஷ் கொலம்பியா மாகாணத்தில் உள்ள கடற்பகுதியில் ரசாயனங்களை ஏற்றிச் சென்ற கப்பல் திடீரென நடுக்கடலில் தீப்பிடித்துக் கொண்டது. இதையடுத்து கப்பலில் இருந்து விஷவாயுக்கள் வெளியேறின. பின்னர் இச்சம்பவத்தால் ஏற்படும் சுற்றுச்சூழல் கேடுகள் உள்ளிட்ட பிரச்சினைகளை அமெரிக்க கடலோர காவல் படையினருடன் இணைந்து ஆராய்ந்து வருவதாக கனடா கடலோர படையினர் தெரிவித்துள்ளனர். எம்வி கிங்ஸ்டன் எனப்படும் இந்த கப்பலில் தீப்பிடித்ததை தொடர்ந்து 16 கப்பல் ஊழியர்கள் அங்கிருந்து வெளியேறப்பட்டனர். மேலும் 5 பேர் கப்பலிலேயே தீயை அணைக்கும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டதாக கடலோர காவல் படை தெரிவித்தது. கப்பலில் தீப்பிடித்த போது 10 கண்டெய்னர்கள் எரிந்துள்ளதாக தகவல் வெளியாகினது. பின்னர் தீ வேகமாக மற்ற இடங்களுக்கும் பரவியது. ஆனால் ஒட்டுமொத்த கப்பலும் தீப்பிடிக்காததால் பெரும் ஆபத்து தவிர்க்கப்பட்டது. கடலில் விழுந்த 40 கண்டெய்னர்களை தேடும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்த கண்டெய்னர்களில் அபாயகரமான ரசாயனங்கள் இருப்பதால் கடலில் பயணிப்போருக்கு பெரும் ஆபத்து இருப்பதாக எச்சரிக்கப்பட்டுள்ளது.